எல்லோருக்கும் சுவாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையின் சுவை மிக்க மிகவும் சுலபமான முறையில் டின் மீன் கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடுவோமா? டின் மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், முட்டை மற்றும் ரஸ்தூள். ஒரு சட்டியில் டின் மீனை போட்டு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் மிளகு ஜீரகம் உரலில் போட்டு இடித்து அதையும் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு எலுமிச்சம்பழத்தை புளிந்து விட்டு நன்றாக பிசைந்து உருட்டி சின்ன உருண்டைகளாக பிடிக்கவும். இப்போ சட்டியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். பின் முட்டையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நன்றாக அடித்து உருட்டி வைத்த உருண்டைகளை முட்டையில் தோய்த்து மீண்டும் ரஸ்தூளில் போட்டு பிரட்டி எடுக்கவும். இப்போ எண்ணெய் சூடாகிவிட்டது. உருட்டி வைத்த உருண்டைகளை போட்டு இரு பக்கமாக திருப்பி விட்டு
சுவந்து வந்தவுடன் எடுக்கவும். இப்போ மிகவும் சுவையான மீன் கட்லட் தயார். மொறுமொறுன்னு மிகவும் சுவையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செய்து சமைத்து ரசித்து ருசியுங்கள். இந்த சுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.